இப்ப பாருங்க, மோசே அவ்வளவு பல பல சாகசங்களை செஞ்சு கொண்டு வந்துட்டாரு யோசுவா, ஆனா மோசேவால கடைசியில போக முடியல. எங்க போக முடியல? கானான் தேசத்திற்கு போக முடியல. அவர் யோர்தான் நதியோடு நின்றார். இப்ப யோசுவாட்ட அந்த தலைமை பொறுப்பு வருகிறது. யோசுவாட்ட வந்த உடனே இடையில குறுக்கணிக்கு வர்றது என்னது? யோர்தான் நதி. பாருங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு மிராக்கல் செய்ய போறார் யோசுவா. யோர்தான் நதி குறுக்க ஓடுது. அப்போ உடனே இவர் என்ன பண்ணுறாரு? தேவன்கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொல்கிறார்? உன்னுடைய காலை வை அப்படிங்கிறார். உடனே இவன் காலை வைக்க போகிறான். மற்ற மக்கள்லாம், ஏப்பா காலை வைக்கிற, ஏ மோசே கோலத்தான் வச்சார், கடல் புரிஞ்சிச்சு, நீ கோலை வை கோலை வைங்கிறாங்க. இவர் சொல்கிறார், இல்லை 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 அப்படின்னு. அதாவது இதுதான் சில ட்ரெடிஷ்னலான காரியத்தை மட்டுமே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரோம். மோசே கோலை வச்சா யோசுவா காலை வைக்கிறான். ஆ, அப்ப என்ன அர்த்தம்னா, மோசே கையால் செய்த வேலையை இவன் காலால் செய்ய வேண்டும். அது அடுத்த கட்ட வளர்ச்சி. மோசே கோலை வச்சு தானே எல்லாத்தையும் செஞ்சாரு, நீனு அதை வச்சு செய்ய உன்ட கொடுத்துருக்குறாருல. இதுதான் நம்ம வந்து எப்படின்னா ஒரே இடத்துல தங்க வைக்கிறது. அடுத்த கட்டத்துக்கு நாம் போக முடியாத நிலைமை. மறுபடியும் எகிப்திலிருந்து அவன் தொடங்கல, யோர்தான்லேருந்து தொடங்குறான். அடுத்த கட்ட லெவல். மோசே செங்கடலை கடந்தாரு, பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் செஞ்சாரு. ஆனா எல்லாம் அவர் கையில ஒரு கோல் இருந்தது, அதை வைத்து இதை செய்தார். ஆனா யோர்தான் இவர் என்ன பண்றாரு? காலை வச்சு பிரிக்கிறார். மோசே என்றால், மோசே என்றால் அதனுடைய அர்த்தம் ஜலத்திலிருந்து பிறந்தவன். யோசுவா என்றால் ஆழ பிறந்தவன் என்ற அர்த்தம். மோசே வேண்டி பெற்றுக்கொள்ளுகிறவன், அவன் கைகளிலிருந்து ஆசீர்வாதம் புறப்படுகிறது. யோசுவா கால்களுக்கு கீழாக ஆசீர்வாதம். யோர்தானை தாண்டுகிறார்கள். ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஊழ் அந்த மோசே போல யோசுவா நடக்கல. யோசுவாருடைய மெத்தட் வேறையா இருக்கு. இரண்டு பேருமே ஒரே ஒரு காரியம் செஞ்சு சிறப்பை கழட்டியிருக்காங்க. ரெண்டு பேருமே சிறப்பை கழட்டியிருக்காங்க. மோசையும் முச்செடியில் சிறப்பை கழட்டினாரு, யோசுவாவும் ஒரு இடத்துல கலெக்டர். ஏனென்றால் இது அவர்களால் உண்டானது அல்ல. அவர்கள் செய்கிற அநேக வல்லமையுள்ள காரியங்கள், அநேக நன்மைகள், அது போலவே இது என்னால் உண்டானது அல்ல, என்னுடைய தேவனால் உண்டான செயல்கள் என்று நாம் நம்பி அவருடைய பார்வையிலே நாம் உயர்வுள்ளவனாக மாற வேண்டும். அதுதான் சொல்றான், எதிர் இல்லாத இடம் கானான் தேசம், அங்க போறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னா நம்ம எல்லாம் வேற வேற மீனிங் எடுத்துட்டு போயிடுறோம். இளைப்பாறுதல்னா மறித்த பின் இருக்கிற ஒரு இளைப்பாறுதல் நினைக்கிறோம். எப்படிங்கிறது? இயேசு வந்து எல்லாரையும் செத்ததுக்கு அப்புறம் ஒரு இளைப்பாறுதல் தர்றதே சொன்னார். அவரு சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்ம எல்லாம் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீ கஷ்டம் நஷ்டம் தரித்திரம் வியாதி இந்த சுமையில சோர்ந்து போயிருக்கியா, ஏங்கிட்டவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இத சில விஷயங்கள்லாம் நம்மளை வந்து தவறுதலாவே பல காரியங்கள் நாம புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டோம். இளைப்பாறுதல் என்றால் மறித்த பின் இருக்கிற இளைப்பாறுதல் அல்ல, இந்த பூமியிலே பாலும் தேனும் பொழிகிற கானான் தேசத்திலே இளைப்பாறுதல். ஏனென்றால் அவருடைய மறித்த சாயலில் நாம் இணைந்திருப்போம் என்றால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமே. பவுல் சொல்றாரு பாருங்க, ஏங்க நீங்க அங்க போறீங்க? எங்க சொல்றாரு அது? எபேசியர், சாரி எபேசியர்ல ரோமையர், ரோமர் புஸ்தகத்துல 6 அதிகாரம் அஞ்சாம் வசனம் எடுங்க. அவர் இறந்தது போல நாமும் அவரோடு ஒன்றித்து இறந்தோம் எனில், அவர் உயிர்த்தெழுந்தது போல நாமும் அவரோடு ஒன்றித்து உயிர்த்தெழுவோம். ஆமென், ஆமென். பாருங்க, அப்ப அவர் இறந்தது உண்மையில் நம்பினா அதுல இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி என்றால் என்னன்னா, என் பாவம் அதில் இணைக்கப்பட்டு என்னுடைய பாவத்திற்கான தண்டனை அவர் பெற்றுவிட்டார், அதில் நாம் இணை ஒன்றித்திருப்போமானால்
அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைந்திருப்போம். அப்ப அதுதான் இழைப்பாறுதல் உள்ள வாழ்க்கை, உயிர்த்த இயேசுவின் சாயலை போல நாம் மாறுவது. இந்த சாயலுக்குள்ள நம்ம போறதுதான் இழைப்பாறுதல். இழைப்பாறுதல் யோசுவா யோர்தானை கடந்துட்டா, எரிகோ கோட்டை அதை என்ன பண்ணா, உடன்படிக்கை பெட்டியை வச்சு தூக்கி சுத்தி வந்து அவங்க சொன்ன வார்த்தை என்ன, கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ள இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி சுத்தி வந்தோன்ன ஏழாவது முறை கோட்டை கோட்டை எல்லாம் வெற்றி யோசுவாவுக்கு. அப்ப பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்ட. முதல்ல என்ன பேசினாங்க, மோசேயோட காலத்துல பார்த்தா என்ன தருதலை என்னத்த அப்படின்லாம் பேசியிருப்பாங்க. அவன் யோர்தானை வச்சு ரெண்டா பிரிச்ச உடனே எல்லாரும் அட்டையப்பா மோசேயோட மிஞ்சிட்டான்டா அப்படின்லாம் பேசி வைப்பாங்க. எல்லா இடத்துலயும் வெற்றி,